ஓ சொல்றேனே. ராதே கிருஷ்ணா, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு வயசான தாத்தாவோட கதை. இந்த தாத்தா வந்து ராஜஸ்தானில் இருந்தார். அவரை வந்து எல்லோரும் ஃபால்தூ ஃபால்தூன்னு கூப்பிடுவா. ஃபால்தூனா யூஸ்லெஸ், அரைப்பைத்தியம், இவரால் இவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அர்த்தம். தாத்தாவுக்கு வயசாகிடுத்தா, கூட யாரும் இல்லையா, எல்லாரும் அப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. இந்த தாத்தாவுக்கு பத்ரிநாத் போய் பத்ரி நாராயணனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் ரொம்ப ஏழை. அப்போலாம் வந்து ராஜஸ்தான்லேருந்து பத்ரி போகணுன்னா நிறைய செலவாகும். ஆனால் அதெல்லாம் அவருக்கு வந்து தோணலை. அவர் பத்ரி நாராயணன்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கார், பத்ரி நாராயணா, எப்படியாவது பத்ரிநாத்துக்கு வந்து உன்னை பார்க்கணும், உன்னை பார்க்கணும், உன்னை பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசை சொல்லிகிட்டே இருந்தார். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமிக்கிறார். டெய்லி சொல்லுவார், பத்ரி நாராயணன்கிட்ட சொல்லுவார், அதுக்கு என்ன உண்டோ, என்ன வேலை கிடைக்கிறதோ அதை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சுட்டே வந்தார் பைசா. அப்போது அவருக்கு வந்து ஒரு 75 இயர்ஸ் ஆயிடுத்து. அப்போது அவர்கிட்ட வந்து, சரி இப்போ நம்ம இங்கேருந்து பத்ரி போயிட்டு வர்றதுக்கு பணம் இருக்குது, சேர்த்தாச்சு அப்படின்னு 75 இயர்ஸில் அவர் பத்ரி கிளம்புறார். பத்ரிநாத் வந்து ஹிமாலயத்தில் இருக்குது, நிறைய ஸ்னோலாம் உண்டு, ரொம்ப குளிரும். 75 இயர்ஸில் அவர் கிளம்புறார். இன்னொன்று என்னென்னா, இந்த 4 கோவில் இருக்கு ஹிமாலயத்தில், பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி. இந்த 4 கோயிலுமே மலை மேலே இருக்கிறதுனால ஹிமாலயாஸில் வந்து வின்டரில் நிறைய ஸ்னோ வந்துடும், கோவிலுக்கு போகிற வழியெல்லாம் பிளாக் ஆகிடும், போகிறதே கஷ்டம். அதனால் என்ன பண்ணுவான்னா, தீபாவளியிலேருந்து அக்ஷய திருத்தியை, தீபாவளி அப்போ அக்டோபர்லேயே வச்சுக்கலாமா, அக்டோபர்லேருந்து ஏப்ரல் மட்டும் கோவில் மூடிடுவா. ஏப்ரல்லேருந்து அக்டோபர் மட்டும்தான் கோவில் திறந்துருக்கும், நம்மளாம் போய் சுவாமியை சேவிக்க முடியும். இந்த தாத்தா கிளம்பி அக்டோபரில் கிளம்பி போகிறார் பத்ரிக்கு. இவர் கரெக்டாக பத்ரிநாத் கோவில்கிட்ட வரார். அப்போது ராவல்லாம் வெளில வரா. ராவல் அப்படிங்கிறவர் தான் பத்ரிநாத் கோவிலில் பூஜை பண்ணுறவர் பேர் ராவல்னு சொல்லுவாள். இந்த ராவல் அவள்லாம் வந்து கோவிலை மூடிண்டு வெளில வரா. அப்போது இந்த தாத்தா அவளை கேட்குறா, சுவாமி இன்னைக்கு கோவில் சாத்தியாச்சா, நாளை காலத்தில் தரப்பேலா அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறா, தாத்தா அவங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு தெரியல, இப்போ நம்ம வந்து தீபாவளி ஆயிடுத்து, நாங்கள் இப்போ கோவிலை மூடிடுவோம், 6 மாதத்துக்கு கோவில் மூடி தான் இருக்கோம், திருப்பி நாம் அக்ஷய திருத்தியின் போது தான் கோவிலை திறப்போம் அப்படின்னு. 6 மாதமா? ஆமாம் தாத்தா, இங்கே நிறைய ஸ்னோவெல்லாம் வந்துடும், அதனால் இந்த கோவிலை நம்ம வந்து வந்து சேவிக்கலாம் முடியாது, ரொம்ப பனி வந்துடும், அதனால் நாங்கள் மூடிடுவோம், ஏப்ரலில் தான் நம்ம கோவில் திறப்போம் அப்படின்ட்டார். அவர் சொல்லிட்டு, இல்லை நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், எனக்கு 75 இயர்ஸ் ஆகிடுத்து, என்னால் திரும்பி போயிட்டுலாம் வர முடியாது, 6 மாதம் கழித்து, அவ்வளோ பணமும் இல்லை, எனக்கு வயசும் ரொம்ப ஆயிடுத்து, ஒரு 5 நிமிஷம் திறந்தேன்னா நான் பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னாரு. இல்லை சுவாமி, அது முடியாது, நாங்கள் பூஜையெல்லாம் பண்ணி கோயிலை மூடிட்டு வந்துட்டோம், இனிமேல் நம்ம ஏப்ரலில் தான் திறக்க முடியும், இப்போ திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராவல் கூட இருந்தவாள்லாம் கிளம்பி போயிட்டா. 6 மாதம் கழித்து வர முடியாதே அப்படிங்கிற ஒரு ஷாக்கில் தாத்தா மயக்கம் போட்டு கீழே வந்துட்டார். கொஞ்ச நேரம் கழித்து யாரோ எழுப்புற மாதிரி இருந்தது. யாருடா நம்மளை எழுப்புறா அப்படின்னு பார்த்தா ஒரு பையன் இருந்தான். தாத்தா என்ன இங்கே படுத்துட்டுருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப குளிர் வந்துடும், வா வா என் கூட வா அப்படின்னு சொல்லி அவரை பக்கத்தில் ஒரு குகைக்குள்ளே கூட்டின்னு போகிறான். கூட்டின்னு போயிட்டு, உன்னை பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்குது, இந்தா இந்த ரோட்டி சப்ஜியும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட இதை கொடுக்குறான். தாத்தா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தெம்பு வருது. தாத்தா என்னாச்சு, எதுக்கு ரொம்ப சோர்ந்து போயிருக்கே, என்னாச்சு?
இல்லைப்பா, நான் ரொம்ப தூரத்துலேருந்து நான் வந்து பத்ரிநாராயணன் பார்க்குறதுக்காக வந்தேன். கரெக்டாக நான் வந்தேன்னா இவள் கோவிலை மூடிட்டு 6 மாதம் ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டா. என்னால் திருப்பி போயிட்டு 6 மாதத்தில் வர முடியாது. அதனால தான் 6 மாதம்லாம் இல்லை தாத்தா, அவன் தெரியாமல் சொல்கிறான், நாளைக்கு திறந்துருவா. அப்படியா, உனக்கு தெரியுமா? நான் சொல்கிறேனே, கண்டிப்பாக நாளைக்கு திறந்துருவா, நீ தைரியமாக இரு. சரி, நாளைக்கு திறப்பாளே, நைட்லாம் என்ன பண்ண போகிற? அதான் யோசிக்கிறேன். பார், இங்கே வா, இந்த குகைக்குள்ளே என் கூட இரு. குளிரும் தெரியாது, நல்ல குகை. உனக்கு விளையாட தெரியுமா? ஆடுபுலி தெரியுமா? சொக்கட்டான் தெரியுமா? விளையாடலாம். உனக்கு டைம் பொழுது போயிடுவோம், டைம் போகிறதே தெரியாது. நாளைக்கு சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தாத்தாவோட இந்த பையன் வந்து ஜாலியாக விளையாடுறான். கொஞ்ச நேரம் 6 மணி நேரம் விளையாடுறா, அதுக்கப்புறம் டயர்டாகி தாத்தா தூங்கி போயிடுறார். அடுத்த நாளைக்கு காத்தால எழுந்து பார்த்தா அந்த பையன் காணும், தாத்தாக்கு எல்லாம் ஞாபகம் வருது, குகையை விட்டு வெளில வர்றார். வெளில வந்து பார்த்தா திருப்பி ஏதோ மேளம்லாம் கொட்டுறா, ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுது கோவில்கிட்ட. கீழ்கிட்ட வந்து பார்த்தா கோவிலை திறக்கிறா. தாத்தாவால் நம்பவே முடியல, குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த ராகுல்கிட்ட, என்ன 6 மாதம் கழிச்சு திறப்பேன்னு சொன்னேன், இன்னிக்கே திறந்துட்டேலே, எனக்காக திறந்துட்டேலா? இந்த ராவலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல. அப்புறம், தாத்தா நான் கோயிலை மூடும் போது வந்ததில்லை, நீங்கள் தானே? நான் தான், நான் தான், இன்னும் அடுத்த நாளே திறந்துட்டேன். தாத்தா, நான் அடுத்த நாள் திறக்கல தாத்தா, 6 மாதம் போயிடுது. நான் உங்களை அக்டோபரில் வந்து இந்த கோயிலை மூடிட்டு போனோம், அப்போ தான் உங்களை பார்த்தேன். இப்போ ஏப்ரல் ஆயிடுத்து, நீங்கள் 6 மாதமாக எங்கே இருந்தேன்? இங்கேயா இருந்தேள்? 6 மாதமா? இல்லையே, நேற்றுக்கு தானே பார்த்தோம். சரி, நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கோ. நீங்கள் போயிட்டேலா, அதுக்கப்புறம் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பையன் எழுப்புற மாதிரி இருந்தது. ஒரு பையன் வந்து ஒரு 9 10 வயசு இருக்கும், ஏதோ மாடு மேய்க்கிறான், ஆடு மேய்க்கிற பையன் நினைக்கிறேன். அவனை எழுப்பின்னு போய் ஒரு குகை காமிச்சானா, நான் அந்த குகையில் அவன் கூட, அவன் எனக்கு சாப்பிட ஏதோ கொடுத்தான், நான் அவன் கூட உக்காண்டிருந்தேன், விளையாடினேன். அவன் எங்கிட்ட சொன்னானே, நாளைக்கே திறந்துரும், நீ டைம் பாஸ் பண்ணுறதுக்கு கூட விளையாடு, அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னானே. இப்போ எழுந்து பார்த்தேன், அவனை காணும். வெளில வந்து பார்த்தா நீங்கள் கோயில் திறக்கிறீர்கள். உடனே அந்த ராவல், இந்த தாத்தா ஃபால்தூ தாத்தா இருக்காரோன்னு அவர் காலையே வந்து நமஸ்காரம் பண்ணிட்டார். என்ன, நீங்கள் என் காலில் விழுறீர்கள் தாத்தா? நீங்கள் பார்த்தது வேறு யாரும் இல்லை தாத்தா, பத்ரி நாராயணன், சுயம் பத்ரி நாராயணனே உங்களோட வந்து விளையாடியிருக்கான். அவன் தான் உங்களை காப்பாற்றிருக்கான், அவன் தான் உங்களுக்கு ரொட்டி சப்ஜிலாம் கொடுத்துருக்கான். அந்த தாத்தாவால் நம்பவே முடியல, நேரம் கோயிலுக்குள்ளே ஓடினார். பத்ரி நாராயணா, உன்னை பார்க்கணும் பார்க்கணும்னு டெய்லி கேட்டுட்டு இருந்தேன், என்னடா இவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்துட்டு இந்த கோயிலை மூடிட்டியே அப்படின்னு ஒரு ஷாக்கில் நான் வந்து கீழே விழுந்துட்டேன். ஆனால் என்னை தூக்கி என் கூட விளையாடி எனக்கு சாப்பாடை கொடுத்து இப்படி ஒரு அனுபவம் கொடுத்துட்டே பத்ரி நாராயணா அப்படின்னு சொல்லி தாத்தா ரொம்ப ஆனந்தப்பட்டார், ரொம்ப குஷி. பத்ரியில் அதில் தங்கி 3 நாள் ஆனந்தமாக பத்ரி நாராயணை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தாத்தா ஊருக்கு போனார். இந்த இதுலேருந்து, கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நமக்கு ஏதாவது கோயிலுக்கு போகணும் அப்படின்னு தோணித்தனா எப்படி போகலாம், டைம் கிடைக்குமா, போக முடியுமா, அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். அந்த பகவான் கிட்ட எனக்கு ஒன்று பார்க்கணும், உன் கோவிலுக்கு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் எப்போ கூட்டின்னு போகிறது, எப்படி கூட்டின்னு போகிறது, அதெல்லாம் பகவான் பிளான். நம்ம ஜாலியாக போய் சுவாமியை சேவிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தால் மட்டும் போகிறோம். சரியா? ராதே கிருஷ்ணா.